அயன் பாக்ஸ் எவ்வளோ இருக்கு, ஒண்ணு நமக்கு சும்மா தர மாட்டாவளா? சின்ன பொண்ணு, அயன் பாக்ஸ்ல எவ்வளோ வெரைட்டி இருக்கு பத்தியா? சின்ன பொண்ணு, எக்கா குக்கரை பத்திலாக்கா, குக்கர் எத்தனை இருந்து பத்திலா? அழகழகான குக்கர் இருக்கு, இப்படிப்பட்ட குக்கர் எல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. உங்களை வாஷிங் மிஷின் எது நல்லா இருக்குன்னு பாருங்கன்னு சொன்னா, நீங்க ஒவ்வொரு ஆளும் குக்கரையும் அயன் பாக்ஸையும் பார்த்துருக்கீங்க. அப்படி வாஷிங் மிஷின் செலக்ட் பண்ணலையா? எனக்கு ஃப்ரண்ட் லோடு பிடிக்காது, டாப் லோடு தான் பிடிக்கும். ஆனால் டாப் லோடில் நிறைய கலெக்ஷன் இல்லை, அவ்வளோ ஃப்ரண்ட் லோடாக இருக்குது, என்ன செய்ய தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, பார்க்க அழகாக தானே இருக்குது, வாங்கு, எதாக இருந்தால் என்ன? இல்லைக்கா, டாப் லோடுனா நம்ம துணி துவைக்க தொடங்கின பிறகு கூட ஏதாவது துணி நமக்கு அழுக்கு துணி வந்துன்னா மேலே உள்ள அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போட்டுக்கிடலாம். ஆமாம், அந்த ஃப்ரண்ட் லோடுனா அப்படி கிடையாதுல்ல, ஒரு கால் மணிட்டோம்னா துணி துவைச்சி முடித்த பிறகு தான் அதை ஓப்பன் பண்ண முடியும். இடையில ஏதாவது அழுக்கு துணி வந்தாலும் உள்ளே போட முடியாது, கரெக்டு தான். இந்த ஃபைல குட்டி கேட்டு பார்ப்போம். ஆ சொல்லுங்க மேடம், வாஷிங் மிஷின் பார்த்துட்டீங்களா, செலக்ட் பண்ணியாச்சா? எந்த வாஷிங் மிஷின் நல்லா இருக்குன்னு நீயே சொல்லப்பா, எனக்கு ஒண்ணுமே பிடிபட மாட்டுக்கு. என் கூட வாங்க கட்டுத்தாரே. ஏ அப்பா, எவ்வளோ வாஷிங் மிஷின் வச்சிருக்காவோ, ஏ இவ்வளோ வச்சிருக்கீங்களாடே, ஒன்று சும்மா தரப்படாதா? சிரிக்காத, இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரண்ட் லோடப்பா, எனக்கு மேலே போடுறது டாப் லோடு தான் வேணும். டாப் லோடு இல்லையா? மேம் பானசோனிக் பிராண்ட்ல இருக்கு மேம், ஆனால் அது வந்து நாங்கள் டிஸ்பிளேக்கு வைக்கல, உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு காணிக்கலாம். எவ்வளவு ரூபாய் வரும்? 24,600 வரும், ஆனா கொஞ்சம் குறைச்சி எடுத்து வாங்கி தரலாம். நடிக்காதுங்க, நல்லா கூட்டி போட்டுக்கிட்டு ஏதோ குறைக்கிறது போல குறைப்பியம் இதுவா, எங்களுக்கு தெரியாது உங்க ட்ரிக்கு. அதெல்லாம் மேனேஜர் கிட்ட தான் பேசணும் மேடம். அப்ப அந்த வாஷிங் மிஷினே இருக்கட்டும், பானசோனிக் நல்லா தானே இருக்கும். ஓகே மேடம், நான் மேனேஜர் கிட்ட பேசிட்டு ஃபைனல் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்றேன். அதெல்லாம் நீ சொல்ல கூடாது, சொல்லவே கூடாது. மேனேஜரை என் முன்னாடி வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். போடுவீங்களா? அதை தள்ளி கூட கொஞ்சம் குறையாதா? மார்க்கெட்ல இதை விட கூடுதலா தான் விற்கும், நாங்க உங்களுக்காக தான் குறைச்சு தரோம். கொஞ்சம் குறைச்சு எடுத்து போடுங்க. அடுத்து எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கணும், என்ன பக்கத்துல நிக்கல இவளுக்கு வாங்கணும், அப்புறம் ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஏசி வாங்கணும், எல்லாமே நம்ம இங்கே தானே வாங்க வரலன்னு பிளான் போட்டிருக்கோம். குறைச்சு தரேன் மேம், என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு குறைச்சு தரேன். நீங்க எவ்வளவு ரூபா குறைக்கிறேன்னு பாத்துக்கிட்டு தான் எங்க வீட்டுக்காரையும் எல்லாம் கூப்பிட்டு வருவோம். நீங்க திங்ஸ் வாங்கறதுக்கு நல்லா குறைச்சு போடுங்க. மேடம் நீங்க பாத்துக்கீங்களா, வாஷிங் மிஷின் வந்து 24,600 வாஷிங் மிஷின் ஆகும், புதுசா வந்த மாடல், ரொம்ப ரேட்லாம் கம்மி பண்ண முடியாது. 2,000 கம்மி பண்ணி 22,600 கொடுங்க, சரியா? 22,600 கூட கொஞ்சம் குறைங்க ப்ளீஸ். ஐயோ கடவுளே, இதுக்கு மேல குறைக்க முடியாதுங்க, 10% தான் குறைப்பாங்க. என்ன சும்மா நிக்கிறீங்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுங்க, மாறி மாறி பேசி நல்லா குறைச்சு எடுத்து வாங்கி தந்தீங்கன்னா போற வழியில பிரியாணி எல்லாம் வாங்கி தருவேன். என்னை குறைச்சு எடுத்து போடுங்க, இதெல்லாம் ரொம்ப கூடுதல். கம்பெனி ஐட்டம் மேம், ஃபிக்ஸ்டு பிரைஸா தான் இருக்கும், குறையாது. கொஞ்சம் குறைச்சு போடுங்க, கொஞ்சம் குறைச்சு போடுங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி நினைச்சுக்கிட்டுங்களா, கொஞ்சம் குறைச்சு போடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்க தான் நீ ஷோரூமுக்கு முத ஆளாட்டம் வந்திருக்கீங்க, முத ஆளா வந்துகிட்டே இவ்வளவு ரூபா குறைச்சு தந்தா ஓனர் என்ன வைவாரு மேடம்? நாங்க வேணா போயிட்டு மதியத்து மேல வரட்டா? வேண்டாம் வேண்டாம், நீங்க இங்கேயும் போவீங்க, ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் கஸ்டமரையே விரட்டிட்டேன்னு சொல்லிட்டு சென்னை வந்தாலும் வருவாங்க. அப்ப குறைச்சு எடுத்து போடுங்க, நீங்க நினைச்சா முடியும்னு சொன்னாவ, உங்க வீட்டு ஆளுன்னு சொல்லுங்க, உங்க அக்கான்னு சொல்லுங்க. என்ன சுப்ரமணி, நீ தானே சொன்னது மேனேஜர் எவ்வளவு ரூபாயும் குறைப்பாருன்னு? அப்படிதானே சார் சொல்ல சொல்லிருக்கீங்க, அப்பதான் கஸ்டமரை பிடிக்க முடியும்னு சொல்லி நீங்க தானே சார் என்னெல்லாமோ பில்டப் போட சொன்னீங்க. அதெல்லாம் சரிதாம்ல, தரமட்ட ரேட்டுக்கு பேசாவல, இல்ல 2,000 குறைச்சாச்சு, என்ன ரேட்டை குறைச்சு கேட்கவா, என்ன செய்ய சொல்லு. இந்த ஆளுக்கு என்ன கடக்க முடியாது போலுக்கு. ஹலோ சின்ன பொண்ணு, எங்க இருக்கா? ஏன் எங்க இருந்தா என்ன, எதுக்கு போய் ஃபோன் பண்ணியாரு? சின்ன பொண்ணு, அக்டோபர் 1 ஆயாச்சுல சின்ன பொண்ணு, உனக்கு துணி எடுக்கிறதுக்காண்டி வந்தேன் பிறந்த நாளுக்கு. என்ன மாடல் வேணும் சொல்லுவியா, நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுக்கு நீர் துணி எடுக்கணும்? உங்ககிட்ட நான் இருந்து பிச்சை எடுத்தேன்ல, துணி எடுத்தாங்க துணி எடுத்தாங்க, நான் அப்ப எடுத்துற முடியல, இப்ப எதுக்கு எடுத்தாரு? எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஐ ஹாவ் மணி, ஐ வில் பை ஆல் திங்ஸ். ஓகே ஆட, அத சின்ன பொண்ணு எங்க இருக்க இப்போ, நீ எங்க இருக்கான்னு சொல்லி நான் வந்து கூட்டிட்டு வரேன், நீ செலக்ட் பண்ணி எடு துணிய. மேடம் இதுக்கு மேல 1 பைசா குறைக்க முடியாது மேடம், டிஸ்கஸ் பண்ணி எடுத்து 21,500 வரைக்கும் நாங்க குறைக்கிறோம். ஓகே, 21,500 கிட்டங்க போதும். ஏ சின்ன பொண்ணு, அது என்ன 21,500 வாஷிங் மிஷின் வாங்க போயிட்டியோ? இவே ஒரு ஆளு, குவெஸ்டின் கேட்கறதுக்குலாம் ஆன்சர் பண்ண முடியாது. கட் பண்ணிட்டா, பைசா எங்க இருந்து வரேன் இவளுக்கு? டியூல ஏதோ வாங்குவாளோ, மாசம் மாசம் எவன் கட்டுவான்? வேற வேலை இல்ல, இந்த இருக்கக்கூடிய வாஷிங் மிஷினை நல்லா யூஸ் பண்ணிட்டு போலாம், வீம்பு பிடிச்சவா.
ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் வாங்கி வந்துடுறே, 20,000 ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கோம் பொருள். வாயில நம்ம வருது, இது ஏத்துங்களா போல இருக்கு, ஆனா வீட்டுல ஒண்ணுமே இல்ல. வாயில பல்லா இருக்கு, ஏதாவது செட்டு பல்லா வச்சுக்கிட்டு ஒன்னையுமே கடிக்க முடியல, எதையாவது கடிச்ச நடுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு பல்லுக்கெல்லாம் கலந்து வருது. என்னதே எதுல எதுல ரெண்டு முட்டையாவது பறிச்சு தம்பி, அதுவுமே இல்ல. இந்த பார்வதி தாரம் தாரம் சொல்லிட்டு ஊதாமண்ட தரையே மாட்டுது, முட்டையும் தராது. ஆனா அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்றது, ஊறிவிடும். வியாதியில போவா, எப்படி என்ன குவாலி குஞ்செல்லாம் பொறிக்க வச்சு நம்ம வீட்டு முன்னாடி தான் மேய விடுவா. அப்ப இருக்கு, அவ்வளவு குவாலி குஞ்சையும் பிடிச்சு பொறிச்சு தின்னுபடியே. தெருபறைக்கு காலிலேயே வெளியே போச்சு, என்னும் காணல. ஒரு போன் பண்ணதும் கிடையாது, நம்ம செத்தமா இருக்கமான கூட அதுக்கு கவலை கிடையாது. மண்ணில கடந்து உருண்டுட்டு வந்தாச்சா? என்ன மெதுவா மெதுவா கீழ போட்டுறாங்க, வாரா வாரா. என்ன பாத்துவாங்க பாத்துவாங்க, பாத்து 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 கீழ போட்டுறாங்க, கீழ போட்டுறாங்க. மெதுவா மெதுவா மெதுவா. தம்பி என்ன இருக்குல, இந்த வாஷிங் மிஷினை மாத்திட்டு இதுல தான் வைக்கணும்னே. ஏ அப்பா, கையில என்ன வலி வலிக்கு அப்பா. ஏ அப்பா, தம்பி செட் பண்ணதுக்கு எப்போ ரூபாவே? அது ஈவினிங் ஆயிரம் மேடம். தாவ சின்னபடி இவ்வளவு நேரம் தூக்கிட்டு வந்திருக்காமல அந்த பையில ஏதோ டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டா? ஏங்க சம்பளத்துல சேர்த்து கொடுக்கறதுன்னு செய்வாவே, சும்மா கடங்க. என்ன இருந்தாலும் ஏதாவது கொடுத்து விடுச்சு என்ன பண்ணு, பாவம்ல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்காமல. என்ன தம்பி வச்சுக்கண்ணா. தேங்க்ஸ் அக்கா. ஓஹோ டிப்ஸ், சி சின்ன பொண்ணு ஜாலி தானே, சொன்ன மாதிரியே புது வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கியாச்சு. ஆமாக்க. சின்ன பொண்ணு இனி பழைய வாஷிங் மிஷின் என்ன செய்ய போறா? அத ஆக்கர்ல போடணுங்க. சின்ன பொண்ணு இனி மெதுவா அந்த வாஷிங் மிஷின் எடுத்துட்டு போட்டான்னு கேப்பா பாரு. சின்ன பொண்ணு அந்த வாஷிங் மிஷின் சும்மா தான் இருக்கு, இவரதே சும்மா இருக்கிறதுக்கு. எங்க வீட்டுல இருந்து துணியா துவைக்க முடியல சின்ன பொண்ணு, தருவியா நல்லாக்கி யூஸ் பண்ணு. சொன்னம்ல அளவர நாலுபடி, சும்மா விடுவாளாக்கும். சரிக்கா எடுத்துட்டு போங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாக்க. இதை எப்படி நம்ம தூர தான் போடுவோம், ஆக்கர்ல போட்டா ஒரு 200 ரூபா கிடைக்குமா? உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு பாசம் கிடைக்கு, எடுத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் சின்ன பொண்ணு, மெதுவா தூக்கி தோல்ல வை நான் கொண்டு போறேன். ஆ ஒரு நிமிஷங்க. என்னங்க கொண்டு போங்க, அந்த கிழவி வாசல்கிட்ட இருக்கோம், நீங்க பின் வாசலோடி போயிருங்க. அதான் சின்ன பொண்ணு பயந்துட்டு இருந்தேன், கிழவிக்கு முன்னாடி கொண்டு போக முடியாது பத்தியா, பின்ன கூட கொண்டு போயிட்டா. வாசல கொடுத்தா வானத்துல நான் பறந்து கொண்டு போயிருவான் 4 மணி. ஏ உமா சும்மா பாத்துட்டே இருக்கா, அக்காளுக்கு வாஷிங் மிஷின் கிடைக்கும் பாரு, வா 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 ஒரு கை போடு. எனக்கு கையெல்லாம் வலி, எப்ப விளங்கல. சின்ன பொண்ணு சாரியான புறவம் பிடிச்ச வகையிட்டே இழுவ, நீ மெதுவா அந்த வாசல் வரையும் கொண்டு வந்துரு சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் எப்படியாவது ஒப்பேத்தி கொண்டு போயிருவேன். சரிக்க. என்ன உடம்பெல்லாம் மண்ணாக்கி வச்சிருக்கா, இரு வந்தோன்னு இருக்கா அடி. வீட்டுல அம்மா இல்லன்னா ஒரு இடத்துல பேசாம இருக்க தெரியாது, உரிமை அது. ஏ அவ சொல்லிட்டாடப்பா, கொண்டு போங்கக்க, இங்க இடந்து இடத்த அடைச்சிட்டு அடக்கம். ஆம் பாய். ஐயோ என் வாஷிங் மிஷின் கொண்டு போறல, லேட்டி லேட்டி லேட்டி. அடி இவன்ட கட்டடிட்டு வாஷிங் மிஷின் கொடுத்து விட்டா, அதுல சும்மா இடத்த அடைச்சிட்டு தான இருக்கு, இப்பதான் புது வாஷிங் மிஷின் வாங்கியாச்சுல. அதுக்கு என் வாஷிங் மிஷின் கொடுத்து விட்டு, அடி இவன்ட கட்டடி கொடுத்து விட்டா, நீ பெரிய தாழ வரப்ப வாட்டி. உடுக்கது ஒரு சாரி, அத எத்தனை வாஷிங் மிஷின்ல போட்டு வைப்பிய? இது இவன்ட கேட்டி பைசா எவனுக்கு மடத்துல டிப்ப வேண்டாம்டா. என் வாஷிங் மிஷின் நல்லா தான் இருந்தது, நல்லா யூஸ் பண்ணிட்டு போலாம். அதனால நாலாம் நம்பர் வீட்டுல பிச்சை எடுப்பேன், ஏழாம் நம்பர் வீட்டுல பிச்சை எடுப்பேன், அஞ்சாம் நம்பர் வீட்டுல பிச்சை எடுப்பேன், ஆறாம் நம்பர் வீடு உங்க வீடு பிச்சை எடுக்க மாட்டேன். உங்க பைசால நான் வாங்கல சரியா, பொத்திட்டு இருங்க. என்கிட்ட நீ யார பேசப்படாது, என் மூஞ்சல முடிக்காதுங்க. குரங்கி மூஞ்சல முடிக்கப்படாத குரங்கி, மரியாதையை கொடுத்து விட்டு வாஷிங் மிஷின் வாங்கி கொண்டு இப்ப வீட்டுல வச்சிரு, இல்லனா கொண்டு விடுவ. மோனே மோனே, ஏன் மணி தல கடிக்க ஓடி வரா? மோனே ஏமா என்னம்மா? மோனே எங்க அண்ணன் வீடு வரைக்கும் போடம்ல கிளம்பல. ஒரே அழுவையான்
அவளெல்லாம் நான் பார்த்தேன், பல்ல அவளத்தையும் பியாத்தி எடுத்து விடுவேன். எவனை கூட்டிட்டு ஓடணும்னு தெரியலையே. கண்டிப்பா அதெல்லாம் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, செலிபிரிட்டிஸ், பை செலிபிரிட்டிஸ், லவ் யூ.